உலக புகழ்பெற்ற ஆர்லின் சர்கின் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி உலகம் முழுக்கும் இருக்க டிசி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. டிசி சீரீஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு சீரீஸ் அப்படின்னா ஹார்லி குயினை சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது காமிக்ஸாக இருந்த டைம்லேயும் சரி, அது படமாக்கும் போதும் சரி, அதற்கு டப்பிங் கொடுத்தவங்க தான் இந்த ஆர்லின் அவர்கள். மேலும் அந்த ஒரு பீரியட்லேயே அது வீடியோ கேமாக வரும்போது அதற்கும் வாய்ஸ் கொடுத்துருந்தவங்க ஆர்லின் அவர்கள் தான். அந்த ஹார்லி குயினுக்கு உயிர் கொடுத்ததே இவங்க தான் அப்படின்னு சொல்லணும். அதனாலேயே ஆர்லின் அவர்களுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. அமெரிக்காவோட வாஷிங்டன்ல வசித்து வந்த ஆர்லின் அவர்கள் சமீப காலமாகவே நரம்பியல் தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் வழியால் ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க. தொடர் சிகிச்சையில் இருந்த அவங்க இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு அஃபிஷியல் நியூஸை அவங்களோட ஹஸ்பண்ட் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் டிசி நிறுவனமும் அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிசி நிறுவனத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னா அது ஹார்லி குயினை சொல்லலாம். ரசிகர்கள் நிறைய பேர் அதற்கு இருக்காங்க. அதற்கு உயிர் கொடுத்த முழு பெருமை ஆர்லின் அவர்களுக்கே சாரும். அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. அவங்களோட இழப்பு அப்படிங்கிறது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஆர்லின் போன்ற ஒரு உன்னத கலைஞர் பிறப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான். ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்லின் சர்கின் அப்படின்னு அவங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு. மேலும் ஆர்லின் அவர்களோட ஃபேன்ஸும் சரி, ஹார்லி குயின் அவர்களோட ஃபேன்ஸும் சரி, தங்களோட கண்டோலன்ஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சுகன்யா அவர்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வெளியாகி நிறைய ரசிகர்களுக்கு அப்பா மறுபடியும் உங்களை ஸ்கிரீன்ல பார்க்க போறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு புரிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சுகன்யா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பரதநாட்டிய கலைஞராக இருந்திருக்காங்க, ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க, சிங்கராக இருந்திருக்காங்க, லிரிசிஸ்டாக இருந்திருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட கலைகள் பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்திருக்காங்க. மேலும் 80s பீரியடில் கமலஹாசன் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், பிரபு சார் அப்படின்னு எல்லாருக்குமே இவங்க ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2000 அப்புறமும் ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ் உள்ள கதைகளாக எடுத்து நடிச்சிருந்தாங்க. சின்ன திரையிலையும் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் 2010 அப்புறம் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அதில் வில்லி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு முழுக்கு போட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் மலையாள சினிமாவில் அவங்க ஒரு பாடல் எழுத போகிறாங்க. இதன் மூலயமா மீண்டும் மீடியாவுக்கு வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. புதுசாக உருவாக்க போகிற மலையாள ப்ராஜெக்டில் ஒரு தமிழ் சீன் வரப்போகுது. அதற்கு தமிழ் பாடல் ஒன்று எழுதணும், அதற்கு நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சுகன்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிக்வஸ்ட்டாகவும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுகன்யா மேம் அதற்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.